அனைவருக்கும் வணக்கம். நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகளால் எழுப்பப்படக்கூடிய ஐயங்களுக்கான விடையை நம்முடைய அறிவுக்கு எட்டிய வரையிலும் பகிர்ந்து வருகிறோம். அந்த வகையிலே ஒரு தம்பி ஒரு குரலஞ்சலை அனுப்பியிருக்கிறார். அதிலே அவர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் சித்த வித்யார்த்திகள் என்று தங்களை அழைத்து கொள்ளக்கூடியவர்கள் மீது தொடுக்கக்கூடிய ஒரு அம்பாகவே என்னால் பார்க்க முடிகிறது. சித்தவித்தை பெற்றவர்கள் அல்லது சித்தவித்தை பயிற்சி செய்பவர்கள் என்று சொல்பவர்களும் கூட வயதாகி முதுமையிலே அன்னம் தண்ணி ஆகாரம் இறங்காமல் இறந்துதான் போகிறார்கள். அவர்களை புதைக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜீவசமாதி என்று சொல்லி வருகிறீர்கள், இதை நாங்கள் எப்படி நம்புவது என்று கேட்டிருக்கிறார். இவர் சித்தவித்தை தீட்சை பெற்றவர் அல்ல. சித்தவித்தையை பற்றி இவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் கண்ணிலே பார்த்த காட்சிகளை கொண்டு சித்தவித்தை செய்பவர்களும் செத்துத்தான் போகிறார்கள் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார். ஐயா, என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்களா? நீங்கள் ஜீவசமாதியை பற்றி பல வீடியோக்களில் வந்து விரிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்கீங்க. அந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே வந்து நான் முழுமையாக பார்த்துருக்கேன். நீங்கள் கடைசி முறையாக ஒரு பெண்மணி ஜீவசமாதி அடைஞ்சது, அவங்களுக்குள்ள நடந்த மாற்றங்கள், அது அந்த காணொலியில் கூட காண்பிச்சிங்க. அதையும் நான் பார்த்தேன்னா இதை எதையுமே வந்து தவறுனோ தவிர்க்கவோ சொல்லலை. நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போது சமீபத்தில் சாமி நித்யானந்தல் சாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஜீவசமாதின்றவர் ஜீவசமாதி அடைஞ்சதாக வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜீவசமாதி அடையிறவர் எதற்காக தன்னுடைய உடலை வந்து ஒரு வயோதிக நிலைக்கு ஏன் கொண்டுட்டு போகணும்? என்னுடைய கேள்வி அதுதான். தன்னால் ஜீவசமாதி அடைய முடியும் என்னும் போது தன்னுடைய கண்கள், காதுகள், கைகள், கால்கள் இது எதுவுமே வந்து செயல்படாத அளவுக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் வந்து ஜீவசமாதி அடையிறது எதுக்காக அப்படின்னு நான் கேட்குறேன். இதிலிருந்து யாராலையும் தப்பிக்க முடியும். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மரணம் மாதிரி தெரியுது, ஜீவசமாதியாக தெரியல. இது நான் ஏன் கேட்குறேன்னா, தன்னால் முடியுன்ற விஷயத்த எதுக்காக அதுவாக நடக்கட்டோன்ற மாதிரி விடணுன்றது தான் என்னுடைய க்வெஸ்சன். ஜீவசமாதின்றது இந்த மாதிரி எல்லோருமே வந்து வயதாகி தான் இறக்கணுன்றது தான் வந்து பொதுவான விளக்கமான ஒரு விடையா? இல்லை காகபூஜண்ட பெருநூல் காவியத்தில் சொல்லியிருக்க மாதிரி 100 முறை ஒரே சீரான முறையில் மூச்சை மேலும் கீழும் இறக்கி ஜீவசமாதி அடைய முடியுமா? இது மட்டும்தான் ஐயா என்னுடைய கேள்வி. அப்படி அடைஞ்சால் மட்டும்தான் ஜீவசமாதியா? இல்லை வயோதிகத்தை வயசை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது, எல்லோருமே வயசாகி தான் சாகணும் அப்படின்றதுக்கு பேர் ஜீவசமாதியா? எனக்கு இதுக்கு புரியல. எனக்கு இந்த ஒரே ஒரு விளக்கம் மட்டும்தான் எனக்கு தேவை. ஏன்னா நான் எதையுமே வந்து குறை சொல்லலை. ஜீவசமாதி தன்னாலேயே முடியும், அது ஏன் தானாக இறந்து ஏன் போகிறாங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. இறந்ததுக்கப்புறம் நம்மளுடைய தீட்சை கொடுத்த குருநாதர்களுடைய கருணையால் நம்ம மறுபடியும் அந்த உடலுக்குள்ளேயே நம்ம ஆன்மா இருந்து முக்தி அடைகிறோம். ஸோ அது அடுத்த கட்டம். நான் என்ன கேட்குறேன்னா, இது ஏன் நம்ம செய்யக்கூடாது? இன்றைக்கி எனக்கு 33 வயசாகுது, எனக்கு இப்போ மறுபடியும் நான் ஜீவசமாதி அடையணும்னு முடிவெடுக்கிறேன். 35-40 வயசுலேயே என்னுடைய மரணத்தை நானே நிர்ணயிச்சிக்கலாமே. இது எதுக்கு வயதாகி என்னுடைய உடல் நாசமாக போனதுக்கப்புறம் நான் ஏன் செய்யணும்? இதுதான் ஐயா என்னுடைய கேள்வி. அப்படி இல்லை தம்பி, அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது, ஜீவசமாதின்றது அதுவாக தான் நடக்கும்னு கேட்டிங்களா, அதுக்கு பேர் ஜீவசமாதியா மரணமா? இது மட்டும்தான் ஐயா கேள்வி. நான் ஏதாச்சும் தவறாக கேட்டிருந்தேன்னா மன்னிச்சிருங்க ஐயா. இந்த சகோதரரின் கேள்வி, முதுமையடைந்து நோய்வாய்ப்பட்டு பார்ப்பவர்களுடைய பார்வைக்கு மரணம் அடைந்ததைப் போலவே இவர்களுடைய 2 நாட்கள் முடிகின்றனவே. உண்மையிலேயே இவர்கள் சமாதி அடைந்தார்களா மரணமடைந்தார்களா என்பது எங்களை போன்றவர்களுக்கு ஐயமாக இருக்கிறது. ஏன் நல்ல நிலையிலே இருக்கும்போது சமாதி அடையக்கூடாதா என்று கேட்டிருக்கிறார். கர்மவினை, ஒவ்வொருவருடைய முற்பிறவி கர்மவினைகளை முழுவதும் அனுபவித்து தொலைத்தால் ஒழிய சமாதி வாய்க்காது. கர்மவினைகளை அனுபவித்து தொலைப்பதற்கு சிலருக்கு அதிக காலம் பிடிக்கலாம், சிலர் விரைவிலேயே சமாதி அடைந்து விடலாம். சிறிய வயதிலேயே சமாதி அடைந்தவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். எங்கள் ஊருக்கு அருகிலே, சிங்கமலரி அருகிலே ஒரு சாமானியர் ஐஸ் வியாபாரம் செய்து பிழைத்து வந்தார்.
தன்னுடைய படைப்பிலே சிறிய தொகையை சேமித்து வடகரை சித்தாசிரமத்திற்கு சென்று தான் சேமித்து வைத்திருந்த தொகையை நன்கொடையாக எழுதிவிட்டு சில நாட்கள் அங்கே தங்கியிருந்துவிட்டு மறுபடியும் இல்லத்திற்கு திரும்பி ஐஸ் வியாபாரம் செய்வதும் சித்தவித்தை பயிற்சி செய்வதும் இவருடைய வழக்கமாக கொண்டிருந்தார். சமாதி ஆக வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு ஏற்பட்ட போது எங்களை அழைத்து, என்னுடைய உறவினர்கள் சமாதியை பற்றி சரியாக தெரிந்திருக்கவில்லை, எனவே நான் சமாதியாகிவிட்டால் தவறுதலாக என்னுடைய உடலை எரித்து விடுவார்கள், எனவே என்னை சமாதி வைப்பதற்கு தேவையான பொருட்களை தயாரித்து எனக்கு காட்டுங்கள், நான் ஒடுக்கம் பெறப்போகிறேன் என்று சொன்னார். அவர் சொன்னபடியாக சமாதிக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அவரிடத்திலே சொன்னபோது காலையிலே நான் சமாதியாகி விடுவேன் என்று சொல்லிவிட்டு சமாதியானார். இப்படியும் நிகழ்த்த முடியும். சித்தவித்தை பயிற்சி செய்தவர்கள் எத்தனை காலம் இந்த உலகிலே வாழ்ந்திருக்க விரும்புகிறார்களோ அதுவரையிலும் வாழ்ந்திருந்து சமாதிக்கு செல்வது உண்டு. இன்னும் இந்த உடல் சார்ந்து உலகம் சார்ந்த ஆசைகள் அவர்களுக்கு மீதமாக இருக்குமானால் அவர்களுடைய சமாதி என்பது முதுமை வரையிலும் தள்ளி போகக்கூடும். இவர் கேட்டிருப்பதைப் போல முதுமை அடையாமல் இளம் வயதிலேயே எல்லோரும் சமாதியாகிவிட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதைப் போல இருக்கிறது. சமாதி எப்படி, சமாதியின் நிலை என்ன, எந்த நிலையிலே அவருக்கு சமாதி கிடைக்க வேண்டும் என்பதை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள். சமாதி குறித்தான சிந்தனையும் கூட இல்லாமல் குரு விசுவாசம் குறையாமல் சித்தவித்தை பயிற்சி செய்து வந்தால் சுவாமியின் அருளால் எப்பொழுது நமக்கு சமாதி வாய்க்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அப்பொழுது கிடைக்கும். இந்த வயதில் தான் சமாதி ஆக வேண்டும் என்று கருதி இருப்பது அவசியமற்ற ஒன்று. அவரவருடைய கர்மவினைக்கு அனுசரித்து ஞானபிதாவின் ஆசையை பொறுத்து சமாதி அடையக்கூடிய வயது மற்றும் பக்குவம் நாள் ஆகியவை தீர்மானிக்கப்படும். இங்கு சகலத்தையும் தீர்மானிப்பது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர்தான் என்பதை இங்கே உறுதிபட சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த சகோதரர் சித்தவித்தையின் மீதே மிகப்பெரிய அவநம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக பேசுகிறார். ஜீவசமாதி அடைந்தவர்களை பற்றி நம்முடைய பதிவுகளிலே நாம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இறந்து போனவர்களுடைய உடல் விரைத்து போய்விடும். ஆனால் ஜீவசமாதி அடைந்தவருடைய உடல் தூங்குபவருடைய உடலைப் போல குழகுழப்பாக மிகவும் எளிமையாக இருக்கும். உடலை விட்டு ஜீவன் வெளியேறிவிட்டால் அது மரணம் என்றாகிறது. உடலுக்குள்ளேயே ஜீவன் தங்கியிருந்தால் அது ஜீவசமாதி என்றாகிறது. ஜீவசமாதி அடைந்தவருடைய உடலை எத்தனை ஆண்டுகள் கழித்து எடுத்து பார்த்தாலும் தோண்டி பார்த்தாலும் அவருடைய உடல் அழியாமல் அப்படியே இருக்கும். காரணம், அவர் ஆழ்ந்த நித்திரையில் இருப்பவரை போல இருக்கிறார். ஜீவ ஒடுக்கம் பெற்றிருக்கிறார். அவருடைய உயிர் அவருடைய சிரசை விட்டு வெளியேறி செல்லவில்லை என்பது இதன் பொருளாகிறது. இதற்காக எண்ணற்ற விளக்கங்களை பதிவுகளிலே நாம் சொல்லியும் இருக்கிறோம். இங்கே இப்படிப்பட்ட வினாக்கள் எழும்புவதற்கு என்ன காரணம் என்றால், சித்தவித்தையை முறையாக கற்காமல் அல்லது அரைகுறை மனத்தோடு சித்தவித்தையை கற்று அதன் பிறகு சித்தவித்தைக்கு முதலாகிய வேறு ஏதாவது பயிற்சிகளை மேற்கொண்டு எதிலும் கரை சேராமல் இறந்து போகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அநேகமாக சகோதரர் அப்படிப்பட்டவர்களை சந்தித்திருக்கிறார் என்றே கருத வேண்டியிருக்கிறது. சித்தவித்தை தீட்சை பெற்றுவிட்டால் மாத்திரம் ஒருவர் ஜீவசமாதி ஆகிவிட முடியாது. சித்தவித்தையை காட்டி கொடுத்தவர், சித்தவித்தையை பெற்றுக்கொண்டவர் ஆகிய இந்த இருவருமே உண்மை, நேர்மை, தயவு, ஜீவகாருண்ய ஒழுக்கம், குரு விசுவாசம் ஆகியவற்றை குறையாதவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சித்தவித்தையை வியாபாரமாக்கி அதன் மூலமாக பொருளீட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இங்கே வேதனையோடு நாம் பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை பற்றி சொல்வதில்லை, சித்த வேதத்தை வாசிக்கும்படி சொல்வதில்லை, கணவன் மனைவி இணைந்துதான் தீட்சை பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லுவதில்லை. வந்தவர்களுக்கெல்லாம் சித்தவித்தை உபதேசம் என்கிற பெயரிலே எதையாவது சொல்லிக் கொடுத்து அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் செய்யக்கூடிய அறக்காரியங்களுக்கு எங்களுடைய அறக்கட்டளைக்கு நன்கொடை தாருங்கள் என்பதாக சொல்லி ஒரு கணிசமான தொகையை சித்தவித்தை உபதேசம் பெற வருபவர்களிடம் கறந்து விடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நாம் எல்லோரையும் சொல்லவில்லை, நேர்மையான சித்தவித்தையை காட்டிக் கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள்.
ஆனால் நேர்மை தவறியவர்களாகவும் சிலர் இருக்கிறார்கள் என்பதை இங்கே வேதனையோடு பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களால் தான் இதுபோன்ற சகோதரர்கள் சித்தவித்தை குறித்தான வினாக்களை எழுப்புவதற்கு இடமாகிறது. என்னிடத்தில் சித்தவித்தை உபதேசம் கேட்டு சிலர் வருவதுண்டு, மின்னஞ்சல் அனுப்புவதுண்டு, கைபேசி வாயிலாக அழைப்பு விடுத்து சொல்வதுண்டு. நடவடிக்கை கிரமங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னவுடனே அது இப்போது முடியாது என்று மறுப்பதையும் பார்த்திருக்கிறேன். என் மனைவி ஒப்புக்கொள்ளவில்லை, அது காரணமாக அவரை அழைத்து வர முடியாது என்று சொல்பவர்களுக்கு நாம் தீட்சை காட்டி கொடுப்பதில்லை. ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு அவரே நம்மை அலைபேசியில் அழைத்து, ஐயா, நீங்கள் தீட்சை கொடுக்க மறுத்துவிட்டீர்கள், வேறொருவர் எனக்கு தீட்சை கொடுத்து விட்டார், இப்போது நான் சித்தவித்தை உபதேசம் பெற்றுவிட்டேன், எனக்கு சில ஐயங்கள் இருக்கின்றன, அதற்கான பதிலை சொல்லுங்கள் என்று கேட்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இப்போது என்ன வருகிறது? நேர்மையாக சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை கடைபிடித்தவர்களுக்கு மாத்திரமே தீட்சை கொடுக்க வேண்டும் என்று இருந்த என்னுடைய உறுதிப்பாடு, எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, வந்தவருக்கெல்லாம் வித்தையை காட்டி கொடுப்பேன் என்கிற முனைப்பிலே செய்யக்கூடிய சிலருடைய தவறுகள் ஒரு பக்கம். இதிலே யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள முடியாதபடியாக இவர்கள் தடுமாறுகிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சித்தவித்தை முதலாகிய வாசி தீட்சைகளை பெற்றவர்கள் பயிற்சி செய்து ஞானத்தினுடைய உச்சத்தை பெறுவதோ அல்லது மோட்சத்தை பெறுவது என்பதோ அவர்களுடைய ஒழுக்கத்தை பொறுத்திருக்கிறது. குறுக்கு வழியிலே காரியத்தை சாதித்தே பழகிவிட்ட நம்மவர்கள் எதையாவது செய்து எப்படியாவது தீட்சை உபதேசத்தை பெற்றுவிட வேண்டும் என்று கருதுகிறார்கள். மேலும் சித்தவித்தை முதலாகிய தீட்சைகளை பெறுவதற்காக வருபவர்கள் ஏற்கனவே பல வகையான தியான முறைகளை பழகி இதிலே தான் என்ன இருக்கிறது என்று பார்த்து விடுவோமே என்கிற மன ஓட்டத்திலே உள்ளவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதன் பிறகு இதை கற்றுக்கொண்டு விட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக இவர்களுடைய தவறுகளை எல்லாம் மறைத்துவிட்டு சித்தவித்தையை குறித்து விபரீதமான பிரச்சாரங்களையும் செய்யவும் செய்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் சித்தவித்தையை காட்டி கொடுப்பவர்கள் நேர்மையற்று இருப்பதே என்று கொள்ள வேண்டியிருக்கிறது. வெகு சிலர் செய்யக்கூடிய தவறுகள் காரணமாக நேர்மையான சித்த வித்தியார்த்திகளுக்கும் கெட்ட பெயர் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சித்தவித்தையினுடைய உண்மைத்தன்மை என்பதும் பிறழ்ந்து போய் கொண்டிருக்கிறது. சித்தவித்தையை காட்டி கொடுப்பவர்கள் தாங்களும் நேர்மையாக இருக்க வேண்டும், தங்களை அணுகி வருபவர்களுடைய நேர்மைத்தன்மையை சோதித்து அறித்தார்ந்த பிறகு அவர்களுக்கு தீட்சையை காட்டி கொடுக்க வேண்டும் என்பதையே நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். இது பற்றிய சித்த வித்தியார்த்திகள் கூடக்கூடிய இடங்களிலே சிங்கமுனரி சேவகமூர்த்தி ஒரு மோசமான ஆள், அவர் மிகவும் அதிகமாக சட்டம் பேசி கொண்டிருக்கிறார், அவரிடத்தில் யாரும் வித்தை பெறுவது கடினமான காரியம் என்பது போல நம்மை விமர்சித்தும் பேசி வருகிறார்கள். தவறு செய்பவர்கள் துணிந்து மேடைகளிலே முழங்குகிறார்கள். நேர்மையான என் போன்றவர்கள் எந்த ஒரு குழுமத்திலும் எந்த ஒரு குழுவிலும் இணைந்து கொள்ளாமல் தனித்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது காரணமாகவே சித்த வித்தியார்த்தி சங்கங்கள் நடத்தக்கூடிய விழாக்களுக்கு கலந்து கொள்ளும்படியாக எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டாலும் அதை நான் மறுத்து வருகிறேன். மேடையிலே ஒலிவாங்கியை கையிலே கொண்டு பேசுவதற்காக வரக்கூடிய அழைப்புகள் அனைத்தையும் நான் புறக்கணித்தும் வருகிறேன். காரணம், இதுபோன்ற தவறுகள் செய்யக்கூடியவர்கள் நேர்மையாளர்களாக உலவி வரும்போது நேர்மையாளராக இருக்கக்கூடிய என்னை போன்ற நல்ல சித்த வித்தியார்த்திகள் இவர்களுடைய அருகாமையில் செல்லக்கூட வெறுத்து ஒதுங்கி செல்லக்கூடிய சூழல் என்று உருவாகி இருக்கிறது. சகோதரரின் கேள்வி சித்தவித்தை மீது தொடுக்கப்பட்ட ஒரு பாரமாகவே நான் கருதுகிறேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சித்தவித்தை தீட்சை பெற்றுவிட்டால் மாத்திரம் ஒருவர் முத்தி மோட்சத்தை பெற்றுவிட முடியாது. குரு விசுவாசம் குறையாமல் இருக்க வேண்டும். பராபரத்தரும் இடையராது பிரார்த்தனை செய்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களை தீர்த்து கொள்ள வேண்டும். காம முதலாகிய கெட்ட குணங்களை விட்டொழிக்க வேண்டும். ஞானபிதா சொல்லியதைப் போல காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், டம்பம், அசூயை என்கிற இந்த எட்டு வகையான கெட்ட குணங்களையும் நீக்கி தூய்மையானவர்களாக மாற வேண்டும், நிர்குணங்களாக மாற வேண்டும், ஆசை அற்றவர்களாக மாற வேண்டும். இவையெல்லாம் சரியாக இருந்தால் ஞானபிதாவின் ஆசையால் மரணம் என்கிற ஒன்று வரக்கூடிய அந்த கடைசி வினாடியிலே ஜீவன் சிரத்திற்குள்ளே ஒடுக்கி வைக்கப்படக்கூடிய காரியத்தை ஞானபிதாவின் அருளால் நிகழ்த்தி கொண்டு விட முடியும்.
இதை சரியாக செய்யாதவர்கள் சிறிய தவறுகள் செய்திருந்தாலும் அவர்களுடைய கர்மவினை காரணமாக அவர்களுக்கு ஜீவசமாதி என்பது வாய்க்காது போய் மரணம் என்பது சம்பவித்துவிடும். பயிற்சியை பல மணி நேரம் செய்தவர் மாத்திரமே வெற்றி பெறுவார் என்பது போன்ற கருத்துக்களும் உலவி வருகின்றன. எவ்வளவு நேரம் பயிற்சி செய்தோம் என்பது முக்கியமல்ல. தூய மனம் கொண்டிருக்கிறோமா, நற்சந்தனை கொண்டிருக்கிறோமா, சிவகாரண்ய ஒழுக்கத்தை பேணுகிறோமா, குரு விசுவாசம் குறையாதவராக இருக்கிறோமா, நன்றி உணர்ச்சி குன்றாதவர்களாக இருக்கிறோமா, நேர்மையாளர்களாக இருக்கிறோமா, நம் மனதாலும் சொல்லாலும் செயலாலும் யாதொரு தீம்பும் செய்யாதவர்களாக இருக்கிறோமா என்பதை சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் சரியாக இருந்து பராபரத்தின் மீது வைத்திருந்த பக்தி குறையாது இருந்து குருமார்களுடைய வார்த்தையை மீறாதவர்களாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக உண்மையாக ஜீவசமாதி என்பது கிடைத்தே தீரும். ஜீவசமாதியிலே இருக்கக்கூடியவர்கள் அடுத்து எந்த நிலையிலே செல்ல வேண்டும் என்பதை பற்றி ஞான குருமார்கள் தீர்மானிப்பார்கள். மறுபடியும் இந்த உலகிலே அரூபமாகவோ உருவமாகவோ வெளிப்பட்டு ஞானத்தை போதிப்பதற்கு நம்முடைய தேவை அவசியம் என்பதாக குருமார்கள் கருதினால் நம்மை எழுப்பி விடுவார்கள். இல்லாவிட்டால் அடுத்த யுகத்திற்கான விதைகளாக பூமியிலே புதையுண்டிருக்கக்கூடிய சித்த வித்யார்த்திகள் மனித விதைகளாக பாதுகாக்கப்படுவார்கள். இதுதான் ஜீவசமாதியினுடைய நிலையாகிறது. ஜீவசமாதி என்கிற நிலையிலே ஆத்ம பிரகாசம் என்பது அதிகரித்துவிட்ட ஒருவர் விரும்பினால் எந்தவிதமான தேவையும் இல்லாமல் பராபரத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு விட முடியும். அப்படி பராபரத்துடன் தன்னை இணைத்துக் கொள்வதற்கும் கூட குருமார்களுடைய உதவி நிச்சயம் தேவையாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய தவறுகளை குருமார்கள் அறிய மாட்டார்கள் என்று கருதியிருந்தால் நாம் ஏமாந்துதான் போவோம். சித்த வித்யார்த்திகள் சமாதி பெறுவதோ அல்லது சாவை சந்திப்பதோ குருமார்களின் கையில் இருக்கிறது, ஞானபிதாவின் கையில் இருக்கிறது. நீங்கள் நேர்மை தவறியவர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சாவு உறுதி. இங்கே இந்த சகோதரர் கேட்டதைப் போல இறந்து போய் புதைக்கக்கூடிய நிலைக்குத்தான் தள்ளப்படுவீர்கள். நீங்கள் நேர்மையாளராக இருந்தால், ஞானபிதாவின் மீது வைத்திருந்த பற்றுதல் குறையாமல் இருந்தால், உண்மையானவராக இருந்தால் ஞானபிதா கண்டிப்பாக உங்களுக்கு ஜீவசமாதியை கொடுப்பார் என்பதை இங்கே சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.